மச்சான் 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 எவ்வளவு மச்சான் இருந்தாலும் நம்ம தெய்வம் மச்சான்னு ஒரு தருப்பார். ஏன்னா தன்னோட தங்கச்சி வீட்டுக்காராச்சே, அதனால வந்து அவருக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அப்படிதான் நம்ம பார்கவி யார தேடுறீங்க? இல்லப்பா எங்க அப்பாவுக்கு ரெண்டு மூணு பொண்டாட்டிவா, அதுல தெரியல இவங்க இப்பதான் தெரியுது. ரெண்டு மூணுல ஒன்று தொடுமா? பார்கவி, பார்கவி தானே? கரெக்டா சொன்னேன் இல்லையா? படம் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? என் மச்சான் விமல் எப்படி நடிச்சிருந்தாரு? நல்லா நடிச்சிருந்தாரு இல்லையா? இந்த படத்துல என் மச்சான் விமல் அவர்கள் என் தங்கச்சியை கட்டி கொடுத்ததால அவர் வந்து எனக்கு மச்சான் ஆயிட்டாரு. உங்களுக்கே தெரியும், பொதுவாகவே மச்சான் அப்படின்னாலே நம்ம நண்பர்களுக்குள்ள ஒரு மச்சான் இருப்பார். தங்கச்சியை கட்டி கொடுத்ததால மச்சான் இருப்பாங்க. பார்கவி பயப்படாதீங்க, பார்கவி தங்கச்சியை கட்டி கொடுத்ததால ஒரு மச்சான் இருப்பார். அப்புறம் மாமா மச்சான் அப்படி ஒரு மச்சான் இருப்பாங்க. உண்மையிலேயே மச்சான் 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 எவ்வளோ மச்சான் இருந்தாலும் நம்ம தெய்வம் மச்சான்னு ஒரு தருப்பார். ஏன்னா தன்னோட தங்கச்சி வீட்டுக்காராச்சே, அதனால் வந்து அவருக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அப்படி தான் நான் பார்கவி யாரை தேடுறீங்க? இல்லை இல்லை அவங்க ஹஸ்பண்டையா? வாங்க. அதனால் எப்பவுமே சரி இல்லை இல்லை பார்கவி இந்த தெய்வீக மச்சான் படம் பார்த்தீங்கன்னாக்கா தெய்வம் மச்சான்ல பார்கவி மாதிரி தங்கச்சி இருந்தாக்க, அவங்களுக்கு ஒரு அண்ணன் இருந்தாக்க, பார்கவியை கட்டி கொடுக்கறதுக்கு அந்த அண்ணங்காரன் எப்படிலாம் வந்து கஷ்டப்படுவாரோ. உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கலாம், என் தங்கச்சியை நான் வந்து கட்டி கொடுக்கறதுக்காக நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். காரணம் என் தங்கச்சி வந்து வீட்டிலே இருக்கிறது இல்லை, காலேஜுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகுது, அப்புறம் டியூஷனுக்கு போகிறேன்ட்டு போகுது. அப்படி வந்து நான் என் தங்கச்சியை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு வரேன். அப்படி தானே பார்கவி? காலேஜ் முடிச்சிட்டிங்களா? காலேஜ் முடிச்சிட்டாங்களா என் தங்கச்சி பார்கவி? அதனால் இந்த தெய்வம் மச்சான் இந்த படத்தில் விமல் அவர்கள், விமல் நீங்கள் வந்து தெய்வம் மச்சான் மட்டும் இல்லை, தேன் கலந்தா தெய்வம் மச்சான், புரியுதா? தேங்காய் போட்டால் தெய்வம் மச்சான், அப்படி வந்து ஒரு ஒரு தெய்வீக கமலும் இந்த தெய்வீக மச்சானுக்கு. அதே மாதிரி இந்த படத்தின் இயக்குனர் மார்டின் அப்படின்னு சொல்லி பேர் போட்டுருந்துச்சு. மார்டின் ஒன்று ஏதோ சரக்கு பாட்டில் மார்டின் அப்படின்னு நினைக்க போறீங்க, இது வந்து அந்த மார்டின் இல்லை. இந்த மச்சான் என் தங்கச்சியை உங்களுக்கு கட்டினதால் தான் நீங்கள் வந்து எனக்கு மச்சான் ஆனீங்க. ஆனால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே யார் யாருக்கெல்லாம் தங்கச்சி இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் மச்சான் ஆயிடுவீங்க. அந்தளவுக்கு இந்த படத்தோட எல்லாருமே கனெக்ட் ஆகுறீங்க. என்னோட ஸ்டைலில் சொல்லணும்னா, வெந்து தனிந்தது காடு, எப்படி வெந்து தனிந்தது காடு, தெய்வம் மச்சானுக்கு வணக்கத்தை போடு, அந்த அளவுக்கு இருக்குது படம். இந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டருமே அந்த படத்தோடு அப்படியே ஒன்றியே இருக்கிறாங்க. அந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தில் இயக்குனர் பேர் வந்து மார்டின் அப்படின்னு போட்டிருந்துச்சு. மார்டின்னு ஏதோ சரக்கு அப்படின்னு நினைக்க போறீங்க, நம்ம ஆளுங்களுக்கு கமெண்ட்டில் தான் போடுவோம், ஓ மார்டின் அந்த மார்டின் அந்த மார்டின் இல்லை. இந்த படத்தின் இயக்குனர் தெய்வம் மச்சான், அந்த படத்தின் இயக்குனர் மார்டின் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்டின் சார், இந்த படம் பார்க்கும்போது எப்படி நம்ம பாண்டியராஜன் சார், பாக்கியராஜ் சார், எஸ் வி சேகர் சார், அந்த ஆண் பாவம் படம்லாம் பார்க்கும்போது எப்படி குடும்பத்தோட ஒரு கலகலப்பான ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல் வருமோ, அதே மாதிரி இந்த தெய்வம் மச்சான் பார்க்கும்போது அதே ஃபீல் வருது. அதே மாதிரி மச்சான் விமல், நீங்கள் வந்து சாதாரண மச்சானே இல்லை, தேன் கலந்த தெய்வீக மச்சான். அதே மாதிரி விமல் மச்சான், நீங்கள் சாதாரண மச்சானா இல்லை, தேங்காய்னா தடவுன தெய்வீக மச்சான், அப்படி இருக்கீங்க. இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இதில் மச்சான் கேரக்டரில் நடித்துள்ள அவர் யாருன்னு தெரியல, புதுசு மாதிரி தெரியுது. அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீனில் வந்து அப்படியே சும்மா உரு